ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. Mr. Annamalai கடுப்பான எடப்பாடி பாடம் புகிட்ட காத்திருக்கும் பாஜக ஈரோடு இடைத்தேர்தல் ட்விஸ்ட். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் களம் வேகமெடுக்க தொடங்கியுள்ளது. கூட்டணி வேட்பாளரான EVKS இளங்கோவனை ஆதரித்து திமுக அமைச்சர்கள் தீவிரமாக களமிறங்கியுள்ளனர். மிக நீண்ட இழுபறிக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அணியின் வேட்பாளராக KS தென்னரசு அறிவிக்கப்பட்டுள்ளார். காலையில் எடப்பாடி அணி அறிவித்தால் மாலையில் OPS பத்திரிகையாளரை சந்தித்தார். செந்தில் முருகன் என்பவரை அதிமுக சார்பாக வேட்பாளராக அறிவிக்கிறோம். ஒருவேளை பாஜக தனது வேட்பாளரை நிறுத்தினால் நாங்கள் வாபஸ் வாங்கிக் கொள்கிறோம் எனும் விழாக்கால ஆஃபரையும் கொடுத்துள்ளது OPS அணி. பாஜகவோ, நாங்கள் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை, ஆதரிப்பது பற்றி பின்னர் கூறுகிறோம் என சஸ்பென்ஸ் வைத்து காத்திருக்க சொல்லியுள்ளனர். நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ள மேனகா நவநீதனுக்கு ஆதரவாக தொடர்ந்து 12 நாள் பிரச்சார திட்டத்துடன் ஈரோட்டிலேயே முகாம் அமைத்துள்ளார் சீமான். தேமுதிக சார்பில் மாவட்ட செயலாளர் ஆனந்தும் அமமுக சார்பில் வேட்பாளர் சிவபிரசாத்தும் தெரு தெருவாக வாக்காளர்களை சந்தித்து வருகின்றனர். இது இப்படி இருக்க அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் நடந்த உச்சக்கட்ட உரையாடல் ஒன்று அரசியல் அரங்கை பரபரக்க வைத்துள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதியை மீண்டும் காங்கிரசுக்கே ஒதுக்கிய திமுகவை பார்த்து கொண்டிருந்த அண்ணாமலைக்கு புது யோசனை தோன்றியுள்ளது. திமுகவை போல நீங்களும் இந்த தொகுதியை ஏற்கனவே போட்டியிட்ட தமாகாவுக்கே கொடுத்து விடலாம், எங்களது தாமரை சின்னத்தில் யுவராஜ் நிற்கட்டும் என அண்ணாமலை சொல்வதை கேட்டு கடுப்பான எடப்பாடி, நாங்க தான் பெரிய கட்சி, எங்களிடம் கேட்காமல் நீங்களாக எப்படி முடிவு எடுக்க முடியும், நாங்கள் போட்டியிடுவது உறுதி என கூறியுள்ளார். அதற்கு அண்ணாமலை, அண்ணா வேண்டாம், உங்க கட்சியில் ஏற்கனவே பல பிரச்சனை இருக்கு, வேண்டாம் அண்ணா, OPS ஒருபுறம் முரண்டு பிடித்து வருகிறார், உங்க கட்சி சின்னம் கிடைக்க வாய்ப்பில்லை, சுயேட்சை சின்னத்துல தான் நிக்கணும், இதையெல்லாம் தவிர்ப்பதற்கு ஒரே வழி கூட்டணி கட்சியான தமாக வேட்பாளரை தாமரை சின்னத்தில் போட்டியிட வைப்பதுதான் என்று உறுதிபட கூறியுள்ளார். இதை கேட்டு கடுப்பான எடப்பாடி, மிஸ்டர் அண்ணாமலை, என்னுடைய அரசியல் அனுபவம் தான் உங்களுடைய வயசு, நான் எத்தனை எலெக்ஷனை பார்த்தவன், நான் சொல்றத நீங்க கேளுங்க, உங்க கட்சியோட நிலைப்பாட்டை மட்டும் சொல்லுங்க, ஆனா நீங்க எங்க கிட்ட அதிகாரம் செலுத்துற மாதிரி தெரியுது, ஒன்னு எங்களை ஆதரிங்க இல்லனா உங்களோட நிலைப்பாட்டை சொல்லுங்க என அண்ணாமலையை எச்சரித்துள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த அண்ணாமலை டெல்லி தலைமைக்கு இந்த தகவலை பாஸ் செய்ததோடு எடப்பாடிக்கு இந்த எலெக்ஷன் பாடமாக அமைய வேண்டும் என்றால் நாம் தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று அவருடைய கருத்தை கூறியுள்ளார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.